Hello students, today we discuss about the solution for previous trivessels questions and nomenclature of organic compounds having functional groups. Okay, first question parunga idhula first vandu parent chain choose pananum rendu idu substituent rendu irukudhu idu chloro bromo. Okay, yeah. இது அல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட் வரும், ஈக்கி டிஸ்டன்ஸில் இருக்குது, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இது ப்ரோமோ, இதுக்கு லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி நம்பர் கொடுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. ஓகேயா? அப்போ இப்போ நம்ம நேம் கொடுக்கலாம். ஓகேயா? 2 ப்ரோமோ, 5 க்ளோரோ, 5 இது ரூட் வேர்டு எழுதிருக்கோம், ஹெக்ஸ். ஹெக்ஸ் இந்த டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 3N3E போட்டிருக்கேன். ஹெக்ஸ் 3E, ஏன்னா வேறு ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது, 3E போடணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், 2 டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நம்பர் இந்த எந்த சைடு வேணாலும் கொடுக்கலாம் நம்பர். ஓகே, சிமெட்ரிக் காம்பவுண்ட் 1, 2, 3, 4. ஓகேயா? அப்போ 4னா பியூட். நம்ம வந்து இது ரூட் வேர்டு வந்து பியூட்டாக போடணும். பியூட் ரெண்டு மோர் தென் 1 டபுள் பாண்ட் ஆறு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும் பொழுது நம்ம அல்கா யூஸ் பண்ணணும். அப்போ பியூட்டா 1 and 3 டைஈன், அவ்வளோதான். ஓகேயா? அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் நம்பர் கொடுக்கும்பொழுது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இதுக்கு ப்ரியாரிட்டி நம்பரையும் கொடுக்கும்பொழுது இது டபுள் பாண்ட் தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். 1 லீஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுக்கணும். 1, 2, 3, 4. ஓகேயா? இப்போ இதுக்கு நேம் கொடுக்கும்பொழுது பியூட் தான் போடணும். இது வந்து இது ஒரு பாண்டு தான் இருக்குது, இதுலேயும் ஒரு பாண்டு தான் இருக்குது, பியூட் மட்டும்தான் போடணும். பியூட் 1N3I. ஓகே, தேர்ட் கார்பனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து எது ஃபங்க்ஷன் குரூப், கீட்டோ குரூப்பாக சயனைடான்னு பார்க்கணும். இது ஆல்ரெடி நாங்கள் ப்ரியாரிட்டி ஆர்டர் நாங்கள் சொல்லிட்டேன், அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹெட்ரோ ஆட்டத்தோட ஒரு பாண்டு, கார்பனுக்கும் ஹெட்ரோ ஆட்டத்துக்கும் உள்ள பாண்டு வந்து நம்பர் வந்து 2, இதில் நம்பர் வந்து 3. அப்போ 3க்கு தான் மோர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இதுதான் ஃபங்க்ஷன் குரூப், அவ்வளோதான். ஓகேயா? இப்போ நம்பர் கொடுக்கும்பொழுது நம்ம ஃபங்க்ஷன் குரூப்புக்கு லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி பார்க்கணும். 1, 2, 3, 4, 5. ஓகேயா? தென் நம்ம இப்போ நேம் எழுதலாம், 3 ஆக்ஸோ. இது நைட்ரில் வரும்பொழுது மொத்த பேரையுமே எழுதணும். 5னா பென்டேன் 1 நைட்ரில் போடலாட்டியும் பரவாயில்ல, 1 நைட்ரில். ஓகேயா? ஆனால் இந்த ஈ வந்து போட்டிருக்கணும், பென்டேன் நைட்ரில். நைட்ரில் யூஸ் பண்ணும்பொழுது இந்த ஈ எடுக்கக்கூடாது, பபல்ஸ் இருக்கும்பொழுது தான் நான் ஈ எடுக்கணும். ஓகேயா? இப்போ இதில் ஃபங்க்ஷன் குரூப் வந்து இந்த ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. அப்போ நம்ம வந்து பேரண்ட் செயின் சூஸ் பண்ணும்பொழுது அந்த பேரண்ட் செயினில் வந்து இங்கே மல்டிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதுவும் இருக்கணும், ஃபங்க்ஷன் குரூப் இருக்கணும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு பேரண்ட் செயின் வந்து இதுதான் பேரண்ட் செயின். ஓகே, இப்போ நம்பர் கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் குரூப்புக்கு லீஸ்ட் நம்பர் கொடுக்கணும். இப்போ 1, 2, 3, 4. ஓகே, இது வந்து சப்ஸ்டிடியூண்ட். அப்போ நம்ம நேம் கொடுக்கும்போது 2 எத்தில் தென் ரூட் வேர்டு பாருங்கள், ரூட் வேர்டு வந்து 4, பியூட் 3N3E இருக்குது, 3E இருக்கிற ஈ எடுத்துகிட்டு தான் இந்த ஆல்டிஹைடுக்கு AL போடுவோம். 1 இருக்கிறதுனால 1AL போடலாம், இல்லைன்னா ALA போட்டுடலாம், 3E, அவ்வளோதான். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதில் இங்கே அமைடு இருக்குது, இங்கே சயனைடு இருக்குது. ஓகேயா? அமைடில் வந்து உங்களுக்கு அமைடு தான் இது, அமைடு வந்து சயனைடுக்கு அடுத்து தான், சயனைடு தான் இதில் வந்து பிரின்சிபல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சயனைடு. ஓ, இதில் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா, ப்ரியாரிட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா அமைடுக்கு தான் மோர் ப்ரியாரிட்டி வரணும், சயனைடு கிடையாது. ஓகே, இதில் வந்து 3 bond between carbon and heteroatom. ஹெட்ரோஆட்டம்னா அதர் தேன் கார்பன் ஆக்ட், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஓகேயா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், C டபுள் பாண்ட் ஆக்சிஜன், NH இருக்கும், இதில் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இங்கே N இருக்குது. ஓகேயா? ஆனால் நைட்ரஜனை விட நமக்கு வந்து ஆக்சிஜனுக்கு மோர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், மோர் ஹெட்ரோ நெகட்டிவ்ங்கிறதுனால இதுதான் மோர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ பிரின்சிபல் ஃபங்க்ஷன் குரூப் வந்து சயின்
சயனைடு அண்ட் அமைடை கம்பேர் பண்ணும்போது அமைடுக்கு தான் நம்ம வந்து பிரின்சிபல் குரூப் கொடுக்கணும், ஃபங்க்ஷன் குரூப். ஓகே, இப்போ நம்பர் கொடுக்கும்பொழுது இதுக்கு லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி பார்க்கணும். 1, 2, 3, 4 அந்த பேரண்ட் செயினில் உங்களுக்கு அந்த இது 4 எடுத்துக்கலாம். ஓகேயா, 4. இது 3 வந்து இந்த ஹெட்ரோ ஆட்டத்துக்கு உள்ள பாண்டு, அந்த நம்பர் ஆஃப் நம்பர் பாண்டு, சி ட்ரிபிள் பாண்டு என் வரும்ல அந்த 3 இது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நேம் கொடுக்கலாம். இதில் இது மெத்தில், இது சயனோ, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். 4 சயனோ 2 மெத்தில் பியூட்டேன் இது சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், பியூட்டேன் வரணும். அதில் வந்து ஈ எடுத்துட்டு அமைடு, பியூட்டன் அமைடு. ஓகேயா, அவ்வளோதான். இது கார்பன் 1 அமைடு இருக்கிறதுனால இங்கே 1 போட தேவையில்லை, போட்டாலும் தப்பு இல்லை. ஓகேயா, இப்போ இதுக்கு நம்ம வந்து இந்த காம்பவுண்ட் பார்க்கலாம். இதில் 2 ஃபங்க்ஷனல் குரூப், இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு அந்த பேரண்ட் செயினில் இருக்கிறது மாதிரி பார்க்கணும். ஓகேயா, நீங்கள் வந்து இப்படியே நம்பர் போட்டுட்டு போகக்கூடாது. ஓகேயா, இப்போ பேரண்ட் செயின் பார்த்தீங்கன்னா இதுதான் பேரண்ட் செயின். ஓகே, இப்போ நம்பர் கொடுக்கும் பொழுது இங்கே 2வது கார்பனில் சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது, இதில் 2வது கார்பனில் சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. அப்போ இதில் அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் இஇ, இது வந்து இது எம். அப்போ இதுக்கு தான் லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி பார்க்கணும். அப்போ 1st, 2nd, 3rd, 4th, 5th. ஓகேயா, இப்படி தான் நம்ம நம்பர் கொடுக்கணும். நெக்ஸ்ட், இப்போ இதுக்கு நேம் எழுதும் பொழுது 2 எத்தில் 4 மெத்தில் பென்ட், இது 5 கார்பன் இருக்கிறதுனால பென்டேன். ஏன்னா டை கார்பன் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால ஏன் அந்த ஈயை ரிமூவ் பண்ணக்கூடாது. பென்டேன் 1,5 டைஓயிக் ஆசிட், டைஓயிக் ஆசிட், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இதில் ஆல்கஹால் இருக்குது. நம்ம இப்போ இந்த இதை பேரண்ட் செயினாக சூஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து சப்ஸ்டிடியூண்டாக எடுக்கக்கூடாது. இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பில் இந்த இது பேரண்ட் செயினில் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். அப்போ லாங்கஸ்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தான். ஓகேயா, அப்போ இது சப்ஸ்டிடியூண்ட். நம்பர் கொடுக்கும் பொழுது 1, 2, 3, 4 கொடுப்பீங்க. அப்போ 2 எத்தில் 4னால பியூட்டேனில் ஈ எடுத்துட்டு ஓஎல் சேர்ப்போம். 1 ஆளுங்கிறதுனால அது போட தேவையில்லை, பியூட்டனால். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம வந்து எது ஃபங்க்ஷன் குரூப்னு பார்க்கணும். இது இதில் இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜன் வந்து ஹெட்ரோ ஆட்டம், இதில் ஹெட்ரோ ஆட்டத்துக்கும் உள்ள பாண்டு நம்பர் ஆஃப் பாண்டு வந்து 2. இந்த கார்பனுக்கும் இந்த ஹெட்ரோ ஆட்டத்துக்கும் உள்ள பாண்டு வந்து நம்பர் வந்து 1. அப்போ ப்ரியாரிட்டி இதுக்கு தான் கொடுப்போம். ஓகேயா, அப்போ இதுதான் ஃபங்க்ஷன் குரூப். ஃபங்க்ஷன் குரூப்புக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்பர் கொடுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. ஓகேயா, இப்போ நம்ம வந்து நேம் கொடுக்கலாம். ஓகே, 5 ஹைட்ராக்சி தென் ஹெக்ஸ் 3, இங்கே 3 இருக்குல்ல, 3E3E வரணும். ஈ எடுத்துட்டு 3E9 ONE ஓன் போடணும். கீட்டோனுக்கு ஓன் வரணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சஃபிக்ஸ். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ இதில் பாருங்கள், இது சயனைடு வந்து நைட்ரில் வரணும், சஃபிக்ஸ் வந்து நைட்ரில் வரணும். இது கார்பன் 1, 2, 3 போடுவீங்க. ப்ரோபேன் ஈ எடுக்கக்கூடாது இல்லை, ப்ரோபேன் நைட்ரில். ஓகேயா, இதுதான் இதோட நேம். நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இதில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிஹைடு, இது வந்து சப்ஸ்டிடியூண்டாக எடுத்துக்கணும். ஆல்டிஹைடுக்கு லீஸ்ட் நம்பர் வர்ற மாதிரி போடணும். 1, 2, 3, 4, 5, 6 7, 8 இது லாங்கஸ்ட் கார்பன் செயின்ட்டு 7, 8 இது வரைக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணுற பேரண்ட் செயினில் இந்த சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்னா அந்த டபுள் பாண்டு அதில் இருக்கணும். மல்டிபிள் பாண்டு இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் தான் அந்த பேரண்ட் செயினில் அது இருக்கணும். ஓகே, அப்போ 7 இதுதான் உங்களுக்கு பேரண்ட் செயின். ஓகேயா, இது வந்து சப்ஸ்டிடியூண்டாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதுக்கு நேம் கொடுக்கலாம். இது ஹைட்ராக்சி, இது எத்தில். ஓகேயா, அப்போ 6 எத்தில் 3 ஹைட்ராக்சி இதில் இது வந்து 6 ஆக்சோ
6 oxo. This is the aldehyde functional group. Okay, yeah. 6 oxo. Okay, this is tappa solliten. Oxo is ketone. This is double bond. Okay, yeah. Next, upon the 6 ethyl, 3 hydroxy, then 7 carbon irukkradunala root word vandu pent, the hept. Hept 3 hept 6 in 1 al. Okay, avladha. 6 ethyl 3 hydroxy, 6 ethyl 3 hydroxy 2 methyl podanum paarenga second position la m irukla 2 methyl root word vandu hept then double bond irukirathu 6th carbon la irukra n 1 al okay ya avladha ipo idhula parunga idhu dhaan function group ena already namaga priority therinjirukkom 1 2 3 okay ya appo 3 amino propanoic acid acid avladha okay ya idhula parunga idhula vande idhu dhaan principal group okay ena idhula vande namakku already nama priority la padichirukom idhu vande heteroatomathula 3 bond irukku idhula 2 bond dhaan 3 ku dhaan more priority kodukkanum 1 2 3 எடுத்துக்கோ okay அப்ப இந்த கார்பனை நம்ம இந்த parent chain ல include பண்ணதுனால இத வந்து நம்ம வந்து கீட்டோ குரூப்பா எடுத்துக்கணும் ஆக்சோன் எழுதிக்கணும் அப்ப 3 ஆக்சோ propanoic acid. Propanoic acid. Okay, yeah. Now, this is the parent chain. Include the parent chain. That is C double bond oxygen H. CH2COOH. 1, 2. Now, you note it. 1, 2. Now, this is 2 formyl. Okay, yeah. இப்படி நம்பர் கொடுத்தோம்னா 2 formyl aldehyde group 2 formyl ethanoic acid 1 2 ல ethanoic acid அவ்வளவுதான் ஓகே உங்களுடைய ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கங்க thank you